ஹலோ மங்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோ இந்த போட் ஏர்டோப்ஸ் 141 அப்படின்ற ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்செட்டுடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக ஒரு டப்பா தான் ஹெட்செட் இருந்தா இருக்கு, இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ போட்ல நான் யூஸ் பண்ணதுலேயே இந்த ஹெட்செட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஹெட்செட். ஸோ அதனால் இதை பற்றி பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இதுதான் இந்த ஹெட்செட்டோட பாக்ஸ். இங்கே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஹெட்செட்டோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான சில விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீஸ்ட் மோட் ஃபார் லோ லேட்டன்சி, அப்புறம் இஎன்எக்ஸ் டெக்ஸ், அப்புறம் அசாப் சார்ஜ் அப்படின்ட்டு. தென் சைடில் நமக்கு இந்த ஹெட்செட்டோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டு, சிரி, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பிரிப்போம். ஓகே, இதை பிரிச்சிருவோம். ஸோ பாக்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஹெட்ஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தது பார்ப்போம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த ரீப்ளேஸபிள் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீலிங் கரெக்டாக இருக்கும். சீலிங் கரெக்டாக இருந்தால் தான் சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வயர், யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. தென் மற்றபடி பார்த்திங்கன்னா நிறையாவே இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்பாக்ஸிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது மேட் பிளாக் கலர் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மேட் ஃபினிஷில் இருக்கிறதுனால இதில் அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே நமக்கு அதிகமாக பிக்கப் ஆகாது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் வந்து சைஸ் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் அகலம் வந்து இது ரொம்பவே கொஞ்சம் தடுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குட்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு குண்டான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு நம்மளுடைய ஹெட்செட்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு இந்த ஹெட்செட்டில் வந்து ரொம்பவே பிடிச்சது இதோட டிசைன்ஸ் தான். ஸோ இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்து இதை ஓரமாக வச்சுருவோம். ஓகே, இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை அவங்க பிளான் பண்ணி செஞ்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள ஹெட்ஃபோன் மாதிரி, அதாவது ஸ்லீக்காக ஒரே டிசைன் மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு பாட்டை ஒட்ட வச்ச மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர்பட்ஸ் ஒன்று, அதுபோக இந்த ஸ்டிக் ஒரு பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் கண்ட்ரோல் தான். ஓகேவா, ஸோ நம்ம இதை நம்ம காதில் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக டச் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் இதில் வந்து அது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைன் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த மாதிரி ஒரு கிரிப்பில் தான் எப்படியும் பிடிப்போம் மேக்ஸிமம். ஸோ அப்படி பிடிக்கிறனால மிஸ்டேக் வந்து ஆகிறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பட்டோட குவாலிட்டியுமே ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து குட்டியாக டிசைனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டச் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டைலில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து போட் லோகோ கொடுத்துருக்காங்க. இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் பில்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஒரு பில்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக வரும். ப்ளூடூத் 5 கம்பேர் பண்ணுறப்போ உண்மையிலேயே ரேஞ்ச் அதிகமாகவும் வந்துச்சு. தென் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே இது நமக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டை வந்து வெளியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லிட்டை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனில் அது கனெக்ட் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த லிட்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராக டைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா திறக்காத அளவுக்கு இது டைட்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளே உள்ள மேக்னெட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு டைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது உங்களுக்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே நமக்கு ஒரு குட்டி ஏரியாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டச் ஆகாதனால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டச் கண்ட்ரோலுமே ரொம்பவே சிம்பிள் தான். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் ஆர் ப்ளே, டபுள் டேப் பண்ணிங்கன்னா காலை வந்து கட் பண்ணலாம். அப்புறம் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் காலை கனெக்ட் பண்ணலாம். தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா பீஸ்ட் மோட் அப்படின்னு ஒரு விஷயம் எனேபிள் ஆகும். ஸோ பீஸ்ட் மோட் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஃபீச்சர்னு வந்தாச்சு, ஃபீச்சர்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபீச்சர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஎன்எக்ஸ் டெக் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். கால் பேசும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் ஆகி நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எஃபெக்டை கொடுக்கும்.
காலிங்க்கு மட்டும். தென் அதை தொடர்ந்து மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அசாப் சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அசாப் சார்ஜ் மீன்ஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள் சார்ஜ். பேரை கேட்டோடனே நமக்கு தோன்றது ஓகே இது நம்ம ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும் போல அப்படின்ட்டு. இது உண்மைதான், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த இதை கேஸ்க்குள்ளே வச்சுட்டு கேஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கேஸ் டக்குன்னு சார்ஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லோரும் நினைப்போம். ஆனால் இந்த அசாப் சார்ஜ் அப்படின்றது அப்படி கிடையாது. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த கேஸை சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆக போகுது. ஸோ இந்த அசாப் சார்ஜ் எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸில் இருந்து இந்த பட்ஸ் சார்ஜ் ஆகிற ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதில் சார்ஜ் போட்டாலே உங்களால் 75 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் இதில் ப்ளேபேக் கேட்டுக்க முடியும். அந்த அளவுக்கு அதிகமான சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது இந்த ஹெட்செட்டில். ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்த விதமான குறையுமே இல்லை, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இது வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ ஹெட்ஃபோன்ஸ்ன்னு வரப்ப நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டின்னு வரப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹெட்செட். ஸோ போட் அப்படின்றனால பேஸுக்கு வந்து இதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களை வந்து எந்த விதத்துலையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி பேஸ் பிடிக்காத ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இது எதுக்குடா பேஸை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற ஆடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் தான் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்குது. மற்ற ஆடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கிளியராக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்செட் அதுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ பார்த்துக்கோங்க. தென் அடுத்து மைக்கோட குவாலிட்டி அப்படின்னு இருந்தாலும் இதில் அந்த இஎன்எக்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா கிளியரான ஒரு வாய்ஸ் நமக்கு கேட்குது. அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம பேசுறது ரொம்பவே தெளிவாக கேட்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசினா கூட இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஸோ மைக் விஷயத்துலேயும் இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குது. தென் அப்புறம் பீஸ்ட் மோட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு லோ லேட்டன்சி மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேமிங் ஆனும்னு நினச்சாலுமே இந்த ஹெட்செட்டை வச்சு உங்களால் பீஸ் மோட் ஆன் பண்ணி வச்சுட்டு தாராளமாக கேம் விளாட முடியும். பப்ஜியாக இருந்தாலும் சரி, கலாபிட்டியாக இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் சரி, இல்லை பப்ஜி நியூ ஸ்டேட் இருந்தாலும் சரி, என்ன கேமாக இருந்தாலும் சரி பீஸ் மோட் ஆன் பண்ணி விட்டு நீங்களும் தாராளமாக விளாண்டுட்டு இருக்கலாம். லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக வருது. இன்கேஸ் நீங்கள் வேறு எதுவும் மீடியா கண்டென்ட் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் லேட்டன்சி தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் பீஸ் மோட் ஆன் பண்ணி விட்டு கேட்டீங்க அப்படின்னா லேட்டன்சி ரொம்பவே குறைஞ்சிடும். ஸோ அந்த வகையிலும் இது சூப்பரான ஒரு ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX4 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஜிம்முக்கோ இல்லை ரன்னிங்கோ போகிற நேரத்தில் இந்த ஹெட்செட்டை வந்து உங்களுக்கு சூப்பர் ஒரு கம்பெனியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரன்னிங்னு சொல்கிறப்ப கீழே உந்துராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கீழே உள்ள வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் எனக்கு கொடுக்குது. நான் இதை காதில் போட்டு எவ்வளோ மொரட்டத்தனமாக ஓடினாலும் சரி, எப்படி தலையாடினாலும் சரி, இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஒருவேளை அதையும் தாண்டி விழுந்துச்சு அப்படின்னு நம்ம ஒழுங்காக மாட்டாமல் இருக்கும். அப்படி நம்ம மாட்டாமல் இருந்தாலுமே இது விழுந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கான ஒரு சீலிங் இது கொடுக்குது. ஸோ இதில் சீலிங் நல்லா இருக்குதுன்னா நம்மளால் இன்னும் அந்த சாங்கை ரொம்பவே இம்மென்சிவாக கேட்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு அதில் சொல்லணும் அப்படின்னா இதில் அந்த பேஸ் ஃபோக்கஸ்டான ஆடியோ எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் இதை நான் யூஸ் பண்ணதில் எந்த விதமான நெகட்டிவும் எனக்கு படலை. ரொம்பவே ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணுது. கனெக்ஷன் லாஸ் இஷ்யூ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலை. அப்புறம் ஃபிட்டிங்கில் எதுவும் பிரச்சனை கேட்டால் அப்படியும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. இல்லை ஆடியோ குவாலிட்டியில் எதுவும் பிரச்சனை கேட்டால் அதுவுமே இல்லை. இந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மைக்கில் எதுவும் பிரச்சனை கேட்டால் அதுவுமே கிடையாது. ஸோ மொத்தத்தில் 1500 ரூபாய்க்கு பேஸ் பிரியர்களுக்காக ஒரு அற்புதமான TWS ஏர்ஃபோன்ஸ் போட் கிட்ட இருந்து. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஹெட்செட் நான் யூஸ் பண்ணதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூப் எனக்கு போட்டு கொடுத்துருச்சு. ஸோ நீங்களாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக்கை போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி ஐயோ until then, this is RV from RV Tech Tamil, signing off.